சமூகம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளில் நாங்கள் பார்க்க இருப்பது அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலின் நிலவரம் பற்றியதுதான். வெற்றியில் ஜோ பைடனும் கலவரத்திற்கு தயாராகின்ற டிரம்பும் இதேபடித்தான் என்று சமூக வலைதளங்களில் பிரபலமாக பேசப்பட்டு வருகின்றது. அதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் வெளியாகிக் கொண்டிருக்கின்ற நிலையில் பல சர்ச்சைகளும் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றன. 2020 குடியரசுக் கட்சியின் தற்போதைய அதிபர் டொனால்டு டிரம்ப் மற்றும் ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோ பைடனுக்கிடையில் கடுமையான போட்டி நிலவி வருகின்றது. அமெரிக்க தேர்தலில் பல்வேறு மாகாணங்களில் இழுபறி நீடித்து வருகின்ற நிலையில் 4 மாகாணங்களில் வாக்கு எண்ணிக்கை நிறுத்தப்பட்டிருப்பது மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்க அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சியின் சார்பில் தற்போதைய அதிபர் டொனால்டு டிரம்பும் ஜனநாயக கட்சியின் சார்பில் ஜோ பைடனும் போட்டியிடுகின்றனர். தற்போது தேர்தல் முடிவுகள் வெளியாகி வருகின்றது. பெரும்பான்மைக்கு 270 இடங்கள் என்ற நிலையில் டிரம்ப் 213 இடங்களிலும் ஜோ பைடன் 230 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளனர். தொடர்ந்தும் வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டு வருகின்றது. இருவருக்கும் இடையே குறைவான வாக்கு வித்தியாசத்தில் இருப்பதால் எஞ்சியுள்ள மாகாணங்களின் முடிவுகள் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கின்றன. பைடன் மற்றும் டிரம்ப் முக்கியமான ஜனாதிபதி தேர்தலில் கிட்டத்தட்ட சமநிலையில் உள்ளார்கள். தற்போது வரை வெளியான முடிவுகளில் டிரம்ப் அலாஸ்கா, அர்கன்சாஸ், ஹன்சாஸ், ஹெண்டக்கி, லூசியானா, மிசிசிப்பி, நெப்ராஸ்கா, வடக்கு டஹோட்டா, ஓக்லாஹோமா, தெற்கு டஹோட்டா, டெனசி, மேற்கு வர்ஜினியா, வயோமிங், இந்தியானா, தென் கரோலினா மற்றும் உட்டாவை வென்றுள்ளார். மறுபுறம் ஜோ பைடன் கலிபோர்னியா, கொலராடோ, கொலம்பியா, கனடிகட், டெலாவர், இல்லினாய்ஸ், மேர்லாந்து, மசாசூசெட்ஸ், நியூஸ் ஹாம்பர்ஷயர், நியூ ஜெர்சி, நியூ மெக்சிகோ, நியூயார்க், ஒரேகான், ரோட்தீவு, வெர்மான், வர்ஜினியா மற்றும் வாஷிங்டன் ஆகியவற்றை பைடன் கைப்பற்றியிருக்கின்றார். மொத்த மாநிலங்களில் டெக்சாஸ், பென்சில்வேனியா, புளோரிடா, ஜார்ஜியா உள்ளிட்ட சுமார் 12 மாநிலங்களின் வாக்குகள் மிகவும் முக்கியமானவையாக பார்க்கப்படுகின்றன. இவற்றின் சாய்வு அதிபரை நிர்ணயிக்கும் முடிவில் முக்கிய பங்கு வகிக்கும் என்று கணக்கிடப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் எதிர்க்கட்சி வேட்பாளர் ஜோ பைடன் அதிக வாக்குகள் பெற்று தொடர்ந்தும் முன்னிலையில் உள்ளார். டிரம்ப் குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் பின்தங்கியுள்ளார். இந்நிலையில் தேர்தல் நிலவரம் தொடர்பாக ஜனாதிபதி டிரம்ப் வெள்ளை மாளிகையில் உரையாற்றி இருக்கின்றார். நாம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கின்றோம். தேர்தலில் மகத்தான ஆதரவளித்த அமெரிக்க மக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜார்ஜியா, டெக்சாஸ் உள்ளிட்ட மாநிலங்களில் அபார வெற்றி பெற்றுள்ளோம். இந்த தேர்தலில் மிகப்பெரிய மோசடி நடந்துள்ளது. எதிர்க்கட்சியினர் வெற்றியை திருட பார்க்கின்றார்கள். தேர்தலுக்கு பின்னரும் வாக்களிக்க முயற்சி நடக்கின்றது. இதனை தடுக்க வேண்டும். வாக்கு எண்ணிக்கை நிறுத்துவதற்காக உயர்நீதிமன்றத்தை நாட உள்ளோம் என்று டிரம்ப் தெரிவித்திருக்கின்றார். இதேவேளை தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான பாதையில் நாம் இருக்கின்றோம். ஆதரவாளர்கள் அமைதி காக்க வேண்டும் என்று ஜனநாயக கட்சி வேட்பாளர் ஜோ பைடன் தெரிவித்துள்ளார். ஒட்டுமொத்த உலகமே எதிர்நோக்கி காத்திருக்கின்ற அமெரிக்க அதிபர் தேர்தல் முடிவுகள் வெளியாகி வருகின்ற நிலையில் நியூயார்க் மாநிலத்தில் ஜனநாயக கட்சி வேட்பாளர் ஜோ பைடன் வெற்றி பெற்றிருக்கின்றார். அமெரிக்காவின் செல்வந்தர்கள் அதிகம் வாழக்கூடிய பகுதியான நியூயார்க் மாநிலத்தில் ஜோ பைடன் வெற்றி பெற்றிருப்பது டிரம்புக்கு பெரும் சர்க்கிளாகவே பார்க்கப்படுகின்றது. ஜோ பைடன் 76% வாக்குகளை அங்கு பெற்றுள்ளார். ஆனால் டிரம்ப் வெறும் 23% வாக்குகளே அங்கு பெற்று தோல்வியடைந்திருக்கின்றார். இந்த முடிவு டிரம்ப் ஆதரவாளர்கள் மத்தியில் மிகுந்த அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. ஒட்டுமொத்த உலகமும் கொரோனா வைரஸ் தொற்றுக்கு எதிராக போராடிக் கொண்டிருக்கின்ற நிலையில் உலகின் மிகப்பெரும் ஜனநாயக நாடான அமெரிக்க நாட்டின் ஜனாதிபதி தேர்தல் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவில் மொத்தம் 50 மாநிலங்கள் உள்ளன. மொத்தமுள்ள 50 மாகாணங்களில் 538 தேர்வாளர்கள் உள்ளார்கள். இவர்களில் 270 தேர்வாளர்களின் வாக்குகளை பெறுகின்ற வேட்பாளரை அமெரிக்க அதிபராக பெற முடியும். இதில் முக்கியமான விடயம் என்னவென்றால் ஜோ பைடன் வெற்றி பெறுவது வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி என்று கூறப்படுகின்றது. அதாவது 1980 ஜிம்மி ஹார்டருக்கு எதிராக டொனால்டு ரீகனின் வெற்றி அல்லது 1988 ஜார்ஜ் எச் டபிள்யூ ஃபிஸ், மைக்கேல் டுகாக்ஸுக்கு எதிராக பெற்ற வெற்றியைப் போல் அமையும் என்றே கூறப்படுகின்றது. தேர்தல் பிரச்சாரத்தின் கடைசி வாரத்தில் கொரோனா வைரஸின் பாதிப்பு, உயிரிழப்பு, மருத்துவமனையில் சேர்க்கப்படுகின்ற நோயாளிகளின் எண்ணிக்கை ஆகியன முன்னெப்போதும் இல்லாத வகையில் உயர்ந்து வருவது, பங்குச்சந்தைகள் மார்ச் மாதத்துக்கு பிரகார மோசமான இழப்புகளை பதிவு செய்துள்ளது ஜோ பைடன் வெற்றிக்கு வாக்காளர்களை இட்டு செல்லலாம் என்று கருதப்படுகின்றது. அமெரிக்காவின் எதிர்காலத்தை மட்டுமல்ல உலகம் அடுத்த 4 ஆண்டுகளுக்கு எந்த பாதையை நோக்கி செல்லும் என்பதை தீர்மானிக்கக்கூடியதை அமெரிக்க தேர்தலாகும். இந்நிலையில்தான் அமெரிக்க நகரங்களில் தேர்தல் முடிந்த பிறகு கொள்ளை மற்றும் வன்முறை சம்பவங்கள் நிகழலாம் என்று கூறப்படுகின்றது. இந்த வன்முறை சம்பவங்கள் டிரம்ப் அல்லது ஜோ பைடன் ஜார் வென்றாலும் நிகழலாம் என்று கூறப்படுகின்றது. அனைத்து நகரங்களிலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் கலவரங்களை தவிர்க்க வெள்ளை மாளிகையை சுற்றி இரும்பு வேலி அமைக்கப்பட்டுள்ளது. தேர்தல் நேரத்தில் பொது இடங்கள் அடித்து சேதமாக்கப்பட வாய்ப்பு உள்ளதால் அமெரிக்காவின் பல மாகாணங்களில் கடைகள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன. நியூயார்க் நகர கடைகளின் முகப்புகள் யாரும் நுழைய முடியாதபடி மரப்பலகைகள், இரும்பு தகடுகள் கொண்டு மூடப்பட்டுள்ளன. இதே நிலையில் வாஷிங்டன், லாஸ் ஏஞ்சல்ஸ்,
டென்வர் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் காணப்படுகின்றது. பாதுகாப்பு அதிகாரிகள் கொள்ளை மற்றும் வன்முறை நிகழ்வுகளை சமாளிக்க தயார் நிலையில் உள்ளார்கள். ஃபிடன் வெற்றி பெற்றால் வலதுசாரியினர் கலவரம் நிகழ்த்தலாம் என்ற அச்சம் எழுந்துள்ளதால் தேசிய பாதுகாப்பு அதிகாரிகளும் தயார் நிலையில் உள்ளார்கள். சமீபத்தில் மினசோட்டா மாகாணத்தில் ஜார்ஜ் ஃபிளாய்ட் படுகொலை அமெரிக்க கருப்பின மக்கள் மத்தியில் மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. இதனால் ஓரிகன், மிக்சிகன் உள்ளிட்ட மாகாணங்களில் பல கடைகள் சூறையாடப்பட்டன. தற்போது தேர்தல் சமயத்தில் அசம்பாவிதங்களை தவிர்க்க டிரம்ப் அரசு சிறப்பு பாதுகாப்பு படையை கலவரம் ஏற்படலாம் என்று கணிக்கப்படுகின்ற மாகாணங்களில் பணியில் அமர்த்தியுள்ள நிலையிலும் தனியார் கடை உரிமையாளர்கள் தங்களுடைய கடைகளை அடைத்துள்ளார்கள். அமெரிக்க தேர்தல் வரலாற்றில் மிகவும் பரபரப்பான அதிபர் தேர்தலாக இது உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இதற்கு முக்கியமான காரணம் ஜனநாயகம் மற்றும் குடியரசுக் கட்சியின் கடுமையான விமர்சன பிரச்சாரங்கள் தான். டிரம்ப், ஃபிடன் ஆகிய இருவரும் மாற்றி மாற்றி எதிராளிகளை பற்றி கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார்கள். இது இரு கட்சி தொண்டர்களையும் கொதிப்படைய செய்தது. இதன் காரணமாக பொது சொத்துக்களுக்கு சேதம் ஏற்படக்கூடாது என்பதில் டிரம்ப் அரசு கவனமாக உள்ளது என்ற போதிலும் தற்போது பொது இடங்களில் அச்சுறுத்தும் சூழலே உள்ளமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சமூகம் டிவி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் தட்டி விட்டுருங்க. உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. செய்திகளை முந்திக்கொண்டு உடனுக்குடன் உண்மை தன்மையுடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்தும் சமூகம் டிவி நியூஸோடு இணைந்திருங்கள்.